261 இருந்து பிச்சை எப்படி கூட்டுறது எப்படி குறைக்கிறதுங்கிறத காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மார்க் பண்ண ரீடுக்கு அடியில் இப்படி வைக்கணும். ஏன் இப்படி அடியில் வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீடு இருக்குது பார்த்தீங்கள, இப்போ இந்த ரீடு பார்க்குறீங்களா, இந்த ரீடில் இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணணுன்னா, இந்த இடத்துல அதை வந்து இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பிச்சு வந்து கூடிக்கிட்டே போகும். அதே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கள, இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா அந்த பிச்சு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ எப்படி பிச்சை கூட்டுறதுன்னு காட்டுறேன். கூட்டணுன்னு நீங்கள் இங்கே மானிட்டரில் இங்கே ஏரோவை பார்க்கலாம், அந்த ஏரோ இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த அயன் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இந்த ஆக்ஸ் ஃப்ரேம் வந்து அடியில் இந்த ரீடுக்கு அடியில் வச்சுக்கிட்டேன். எதனால் ரீடுக்கு அடியில் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீடு வந்து ரொம்ப தின்னான ரீடு, இப்படி வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த ரீடு உடஞ்சி போயிடும், உள்ளே போயிடும். அதுக்காக அடியில் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த ரீடோட இதை நம்ம வந்து டங்குன்னு சொல்லிக்கலாம், ரீடுன்னு சொல்லிக்கலாம். இந்த ரீடோட இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிப்பை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா பிச்சு வந்து ரேஸ் ஆகும். அதே இந்த ரீடோட இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டில் ஸ்க்ராட்ச் பண்ணால் பிச்சு வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஏரோ சென்டரில் காமிச்சுதா, அந்த ஏரோ இப்போ ரைட்டில் போக போகுது. இப்போ நான் அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ இவ்வளோ தடவை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணதில் இப்போ மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பிச் காட்டுறேன். இப்போ அங்கே ஏரோ பாருங்கள், அதே 13வது கீ சி, 1 சுருதி, 1 சுருதி, சி நோட்டு, சஃபேத் ஏக்கு வாசிக்கிறேன். ஏரோ பாருங்கள் பார்த்தீங்களா, ரைட் சைடு போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ இப்போ 11 சென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ 11 சென்ட் இன்க்ரீஸ் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீடில் அந்த டிப்பை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணினேன், 11 சென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எப்படி சென்ட் இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இன்னொரு தடவை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 11லேருந்து இப்போ பாருங்க, அங்கே 11 சென்ட் இங்கே காட்டும் பாருங்க, இந்த இடத்துல 11 சென்ட் காட்டுதான்னு பாருங்க, 13 சென்ட் சரிங்களா. அடியில் வச்சுக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஓகே, இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ குறைக்கணும். இப்போ குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரீடோட டிப்பை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணணும். அந்த டிப்பை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு பிச்சு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது அந்த ரீடோட எண்டு சைடில் ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோம், பிச்சு குறையும். இப்போ எண்டில் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ யாரும் பாருங்க, அங்கே குறையுதான்னு பாருங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் குறைச்சி காட்டுறேன். இப்போ இந்த சென்டர்லேருந்து இது இந்த பக்கம் மைனஸ்
10 இந்த பக்கம் போற மாதிரி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சு அப்புறம் மறுபடியும் 0க்கு ஏத்தி காட்டுறேன். பாத்தீங்களா, ஒரு 10 சென்ட் குறைஞ்சிருச்சு. அந்த ரீடோட அந்த மேல் எண்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது பிச்சு குறையுது. இப்போது மறுபடியும் டிப்பு சைடு போயிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா டிப், ரீடோட டிப்பு, இது ரீடோட எண்டு, சரிங்களா. இப்போது அடிப்பகுதி நுனிப்பகுதின்னு வச்சுக்கலாம் தமிழில். இப்போ நுனிப்பகுதி, அந்த நுனியை வந்து ஸ்க்ராட்ச் பண்ண போகிறேன். நுனி எதனால் ஸ்க்ராட்ச் பண்ணுறோம், நுனியில் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது பிச்சு இன்க்ரீஸ் ஆகும். அதே அடிப்பகுதியில் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது பிச்சு குறையும், சுருதி குறையும். இப்போ நான் பிச்சை ஏற்ற போகிறேன், ஏன்னா வந்து -10 பக்கம் குறைஞ்சிருச்சு, அதை ஏற்றணும். இப்போ பார்த்தீங்களா, அது 0க்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து ஹார்மோனியத்தை எப்படி டியூன் பண்ணுறது. நுனிப்பகுதியில் ஸ்க்ராட்ச் பண்ணுனா சுருதி ஏறும், அடிப்பகுதியை ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா சுருதி இறங்கும். இப்படி தான் சுருதி டியூன் பண்ணணும். இந்த வீடியோவில் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு சிங்கிள் ரீடு ஹார்மோனியத்தில் எப்படி அந்த ரீடோட நுனிப்பகுதியை நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது சுருதி ஏறுது அப்படிங்கிறதையும், அதே அந்த ரீடோட அடிப்பகுதியை ஸ்க்ராட்ச் பண்ணும்போது சுருதி எப்படி இறங்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த பதிவில் காமிச்சிருக்கேன். இது எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நான் மறுபடியும் இந்த 13வது கட்டையை வாசித்து காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அந்த பச்சை கடலில் சீன் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ டியூன் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.